இரண்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயமோகன் அவர்களும் அதே போல ரம்யா அவர்களும் அவங்களுடைய உரை முழுவதும் முழுக்க முழுக்க புலம்பலாகவே இருந்தது. தவிர்க்க முடியாததுதான். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் மட்டுமல்ல, 12,000 மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களை அந்த ஊராட்சி மன்றங்களுக்கான அதிகாரம், கூடுதல் நிதி இவைகளுக்காக இந்த நிகழ்ச்சியில மட்டுமல்ல, நிகழ்ச்சி முடிந்த பிறகு எல்லா மாவட்டங்கள்லையும் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. பாதகமான சூழலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நிலைமை, அதிகாரிகளை பற்றி ரம்யா சொன்னாங்க, ஜெயமோகன் சொன்னாரு, ஆளும் அரசை பற்றியும் இங்க சொன்னாங்க. பாதகமான சூழல் இருந்தாலும் இந்த பிரச்சனையை அவநம்பிக்கையோட பார்க்க வேண்டாம்னு நான் உங்களை கேட்டுக்க விரும்புறேன். சமீபத்தில் அப்படியே உங்களுக்கு வந்து மொபைல்ல சும்மா பாட்டு கேட்கிறப்ப ஓய்வு நேரத்துல சினிமாவுக்காக எழுதின பாடலா இருந்தாலும் கண்ணதாசனுடைய பாட்டு கேட்டேன். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். அது சினிமாவுக்காக எழுதினதுதான். அப்ப மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். அந்த இரண்டாவது அடியில ஊராட்சி மன்ற தலைவர்கள் மன உறுதியோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி 73வது 74வது சட்ட திருத்தம் என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மீது அப்படி முயற்சியை மேற்கொள்ளுகிற போது நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பாக உங்களோடு நாங்கள் உறுதியாக நிற்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியில நான் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். ஒரு 12,000 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 388 ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், 31 மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், ஒரு பிரம்மாண்டமான மகத்தான அமைப்பு. குறிப்பா இந்தியா மாதிரி அநேகமா உலக மக்கள் தொகையில இப்ப நம்ம நம்பர் ஒன்னா வந்துட்டோம், சைனா 2வது இடம்தான். ஒரு 140 கோடி மக்களுக்கு மேல வசிக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த நாட்டுல 1 கோடி 2 கோடி 3 கோடி மக்கள் தொகை கொண்ட பல நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள் கூட இல்லாமல் ஒன்றிய அரசோ மாநில அரசோ மக்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது, அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. ஆகவே ஒரு உள்ளாட்சி அமைப்பு, 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், இவைகள் மூலமா தான் மக்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அந்த நோக்கத்தோடு தான் அந்த சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டது. அப்ப ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஊராட்சி மன்றங்கள் 29 அதிகாரம், அது திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து அநேகமாக கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் தொடக்கூடிய, திருகணக்கூடிய, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அத்துணை அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற போது 29 அதிகாரங்களை வழங்குகிற போது அதனுடைய நோக்கம் அப்ப கிராமப்புறத்து மக்களுக்கு அனைத்து விதமான வாழ்வாதாரங்கள் வளங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு தீர்வுகாண முடியும் என்ற நோக்கத்தோடு, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அப்படி சட்டம் நிறைவேற்றப்பட்டது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி தனித்தனியான அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு மாவட்ட அளவுல மாவட்ட உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வருகிற போது இது மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அதனாலதான் அது மத்திய அரசு, மாநில அரசு, மாநில அரசு, 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள், நகரப்புற உள்ளாட்சி இணைந்து மாவட்ட அரசு. அந்த மாவட்ட அரசு பேரளவில் மட்டுமல்ல, நீங்க சட்டத்துல அதாவது 243ZD அரசியல் சட்ட திருத்தம், இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சி நீங்களா, மாநகராட்சி சென்னை மாதிரி மாநகராட்சின்னா சென்னை மாநகராட்சியும் ஒரு மாவட்டம், இதுல ஊராட்சி பேரூராட்சி, ஊராட்சி பேரூராட்சி, நகராட்சி ஒன்றியங்க, ஒன்றிய ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி வராது. மாநகரம் மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை போன்ற மாநகராட்சியை தவிர்த்து மற்ற 12,000 மேற்பட்ட ஊராட்சிகளும், அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களும், 31 மாவட்ட ஊராட்சிகளும், பேரூராட்சிகள், நகராட்சிகள் உள்ளிட்டு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மாவட்ட திட்டக்குழுவை உருவாக்க வேண்டும் என்பதுதான்
243 ZD பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே மத்திய திட்டக்குழுவே கலைச்சிட்டாங்க. நல்ல வேலையா இந்த 243 ZD மாவட்ட திட்டக்குழுவை அவங்க வந்து கலைக்கல. அரசியல் சட்டத்துல தான் சொல்றாங்க அது அந்த அந்த பிளானிங் கமிஷன் அரசியல் அது வந்து கலைக்கல. அவங்க என்ன கொண்டு வந்துருவாங்க. இப்போ நீங்க வந்து டெல்லி மாநகர டெல்லி மாநில அரசு இருக்கு அத்வானி உள்துறை அமைச்சர் இருக்கின்ற போதுதான் அரசியல் சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்து டெல்லி மாநகர டெல்லி மாநிலம் என்பது அது யூனியன் பிரதேசம் அல்ல, மற்ற மாநிலங்களை போல் அது ஒரு மாநில அரசு, சட்டமேற்ற அதிகாரம் உண்டு அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்து அந்த அடிப்படை மாநில அரசு செயல்பட்டு இருந்தது. திடீர்னு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து டெல்லி மாநில அரசனுடைய அதிகாரிகள் நியமனம் அதிகாரிகள் மாற்றம் இதை மத்திய அரசு தான் செய்யும், ஆளுநர் தான் செய்வாரு. ஆகவே இவங்க எதையும் திருத்தக்கூடிய மன உறுதி படைத்தவர்கள். ஆனா இப்ப 243 ZD ஒரு மாவட்ட திட்டக்குழு. நண்பர்களே, இந்த 73வது 74வது அரசு சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழகத்தில் அமலாக்கம் துவங்கியது 1996 தான். அதில் 96 கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது இந்த புதிய சட்டங்களின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளை எப்படி செயல்படுத்துவது என்பதற்காக எல்சி ஜெயின் என்ற ஒரு காந்தியன் எக்கானமிஸ்ட், கன்னட மாநிலத்தை சார்ந்தவர், அவர் பொறுப்பு கொடுத்து ஒரு தலைக்கான ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பக்கம் அறிக்கைகளை கொண்ட அதை அப்படியே அமலாக்க முடியாது என்று கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 3 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்குவதற்காக ஆலோசனை பரிந்துரைப்பதற்காக ஒரு உயர்நிலை குழு அமைத்தார். அந்த குழுவில் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பாக கட்சியின் சார்பாக நானும் உறுப்பினராக இருந்த அமைச்சர் கோசிமணி அதனுடைய அவர் தான் வந்து தலைவராக இருந்தார். மெம்பர் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் அந்த குழு விவாதிச்சு நாங்கள் ஒரு பரிந்துரை அரசு கொடுத்து 1998 டிசம்பர் மாதம் அது வந்து அறிக்கையாக அரசு எங்கள் பரிந்துரைகளை ஏற்று வெளியிட்டது. அப்படி வெளியிட்ட பிறகும் சட்டத்தில் உள்ள அம்சங்களையோ இந்த பரிந்துரை இருக்கக்கூடிய இந்த அறிக்கை பல அம்சங்களையோ அந்த அரசு அமலாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்காத போது தொடர்ந்து வலியுறுத்தணும். ஒரு கட்டத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது ஓகே பரிந்துரை மட்டுமல்ல மற்றவர்கள் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், மாவட்ட திட்டக்குழுவிற்கு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரே மாவட்ட குழுக்கு தலைவராக இருப்பார் அறிவிச்சு இன்னைக்கு அதை செயல்படுத்த இல்லையோ மாவட்ட ஊராட்சி தலைவர் தான் மாவட்ட திட்டக்குழுக்கு தலைவர். படிப்படியா ஊராட்சி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசு சட்ட அந்தஸ்தே இல்லாம இருந்தது, அது 92 வந்தது. மாவட்ட திட்டக்குழுக்கு கலெக்டர் தலைவரா இருந்தார், அப்புறம் போராடி வகுப்பு மாவட்ட திட்டம் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரா வந்திருக்கார். ஆனாலும் அந்த மாவட்ட திட்டக்குழுடைய பணி என்ன, ஒரு அற்புதமான ஒரு திட்டம், ஊராட்சி மன்றங்கள் ஆண்டு திட்டத்தை உருவாக்கணும், ஊராட்சி ஒன்றியங்கள் ஆண்டு திட்டத்தை உருவாக்கணும், பேரூராட்சி நகராட்சி ஆண்டு திட்டங்களை உருவாக்கணும், ஒட்டுமொத்த உள்ளாட்சி அமைப்புடைய ஆண்டு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டத்திற்காக மாவட்ட திட்டக்குழு இன்னொரு திட்டத்தை உருவாக்கணும். ஒரு பிரம்மாண்டமான மகத்தான பணி. அப்ப ஒரு ஊராட்சி மன்றத்துல ஆண்டு திட்டத்தை உருவாக்க வேண்டும் சொல்லுகிற போது இன்னைக்கு 12,000 ஊராட்சிகள்ல நான் சொல்ல தவறான சொல்லுங்க ஊராட்சி மன்றங்கள் ஆண்டு திட்டத்தை உருவாக்குற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி ஆண்டு திட்டத்தை உருவாக்குறதுன்னா அதுக்கு அதிகாரிகளுடைய உதவி தேவை. நம்மளாம் லேமன் தான். அதாவது உங்களுக்கு வந்து நம்ம நீங்க எதுக்காக வந்து சீஃப் செக்ரட்டரி கல்வித்துறை செயலாளர் எதுக்காக வச்சிருக்காங்க, அதிகாரிகள் அதுக்காக பயிற்சி பெற்று வந்திருக்கிறாங்க. நீ கேரளாவில் ஒரு ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி ஆண்டு திட்டத்தை உருவாக்குவதற்கு ஐஏஎஸ் உதவி செய்கிறாங்க. மாவட்ட திட்டக்குழு திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஊராட்சி மன்றங்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சி அந்த திட்டங்களை உருவாக்குவதற்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் நிர்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம், மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நான் நீண்ட நேரம் பேச விரும்பலை. அப்படி 29 அதிகாரங்களை அளித்து விட்டு அந்த பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கு போதுமான நிதி அளிக்கவில்லை என்றால் அதிகாரங்கள் என்பது ஏட்டில் தான் இருக்கும், சட்டத்தில் தான் இருக்கும். அப்போ நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. 5 ஒரு முறை உள்ளாட்சி மக்கள் நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக அமைக்கப்படக்கூடிய அந்த நிதிக்குழு இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு.
ஆகவே ஆண்டுதோறும் எவ்வளவு ஆண்டுதோறும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யணும். நான் வருத்தோட சொல்றேன், கவலையோட சொல்றேன் தோழர்களே, அந்த 96 துவக்கத்துல அந்த அது அந்த ஒரு நிதிக்குழு அமைச்சாங்க, பரிந்துரை வந்தது 8% ஆரம்பிச்சு எத்தனை வருஷம், 96 இருந்து கிட்டத்தட்ட 25 10% வந்திருக்கு. அப்ப நிதி ஒதுக்கீட்டுக்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. நிதி ஒதுக்கீடு இல்லாமல் எப்படி பொறுப்பு நிறைவேற்ற முடியும்? ஆகவே நாம் கோருவது என்பது மாநில அரசனுடைய வரி வருவாயில் குறைந்தபட்சம் 1/3 உள்ளாட்சிக்குள் நிதியாக ஒதுக்கீடு செய்யணும். அதில் நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி சதவிகிதம் இருக்குன்னு அதுக்குள்ள போகும். அது கேரளாவில் பண்றாங்க, கர்நாடகாவிலையும் கட்டவரிலையும் பண்ணாங்க, அது ஒன்றும் புதுசு இல்லை. வேறு பல மாநிலங்களிலையும் இது கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் மட்டும் மற்ற மாநிலங்களும் பண்ணியிருக்கிறார். ஆகவே 3% நிதி ஒதுக்கீடு செய்வது என்பது தான் மாநிலத்தில் வரக்கூடிய வருவாய் 3/3 உள்ளாட்சியில் நிதியாக ஒதுக்கீடு செய்யும். ஒன்று. இரண்டாவது, ஒரு ஊராட்சி அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எந்த திட்டத்தோடையும் இணைக்காத அன்டைடு ஃபண்டு, அப்புறம் திட்டத்திற்கான நிதி, இதெல்லாம் இல்லாமல் செயல்பட முடியாது, திட்டம் நிறைவேற்ற முடியாது. இத்தகைய நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு நாம் நிர்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இதற்காக மக்கள் மத்தியில் போக வேண்டியது இருக்கு. அப்போ இதற்குட்டு நிதி ஒதுக்கீடும் போதாது, உங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பு நிறைவேற்றுவதற்கு போதுமான அதிகாரமும் வழங்கப்படலை, நடைபெறும் அதிகாரமும் வழங்கப்படலை. இப்படிப்பட்ட நெருக்கடி மிகுந்த சூழலில் நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிற போது மேலுமே வலியுறுத்தி எப்படி கொண்டுகிட்டு போறது? நம்ம கூட பல இடங்கள்ல ஊராட்சி தலைவர்கள் கொடுத்து பேசுறது உண்டு. அதுக்காக வந்து நம்ம புலம்பிக்கிட்டே இருந்துட்டா போருமா? நீங்க தலைவராக இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல ஒரு ஊராட்சியான 2, 3, 4, 5 ஹேம்லெட் சேர்ந்து ஊராட்சியா இருக்கும், சிலது வந்து பெரிய ஊராட்சியை ஒரே கிராமம் கூட இருக்கலாம். ஒரு குறித்து நிதி கூடுதல் நிதி ஒதுக்கீட்டுக்கு நம்ம குரல் எழுப்புவது, அதிகாரங்களுக்கு வலியுறுத்துவது, அரசுக்கு நிர்பந்தம் கொடுப்பது, அதே நேரத்தில் நிதி இல்லாத பல நிதி இல்லாத பல பணிகள் மூலம் ஊராட்சி மன்ற மக்களுக்கு நம்ம சில சேவைகளை செய்ய முடியும். கல்வி, அநேகமாக ஒரு ஆரம்ப பள்ளி இல்லாத ஊராட்சிகள் இருக்க கிராமம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு ஊராட்சிகள் 4-5 ஆரம்ப பள்ளிகள் இருக்கும். அப்போ ஊராட்சி மன்ற தலைவர் என்ற அடிப்படையில் எந்த மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்களோ, எந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களோ, அவருடைய குழந்தைகள் அவருடைய குழந்தை எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து அந்த அரசு பள்ளிகளை பாதுகாக்கவில்லை என்றால் ஏழை குடும்பங்களை சார்ந்த குழந்தை எதிர்காலம் என்பது வினாயிடும். லட்ச லட்சமா ஒரு தனியார் பள்ளிகளில் படிக்க முடியாது. அப்ப அரசு பள்ளிகளை பாதுகா அப்படிப்பட்ட பணி ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலையிட்டா செய்ய முடியும். ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி அந்த அரசு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திக்கிற போது நீங்க அந்த பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ள போறதை தலைமை ஆசிரியர் விரும்ப மாட்டார், அதிகாரம் பண்ண வராங்களான்னு ரொம்ப இறுக்கமா இருப்பார். நான் உங்களை சந்திக்க வந்தது உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், என்ன வேணும்னு கேளுங்க, என்ன உதவி வேணும், இப்படி டயலாக் ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்க கிராமத்து ஏழை குழந்தைகள் பூரா 100,000 கொடுத்து வேற கான்வென்ட்க்கு அனுப்ப முடியாது, அவங்க எதிர்காலம் உங்க கையில் இருக்கு, நீங்க வேலை செய்ய வந்திருக்கிறீங்க, என்ன உதவி வேணும் என்று துவங்கி இந்த 5 ஏற்கனவே 2-3 போயிடுச்சு. ஒரு பகுதி ஊராட்சிகளை முன்னாடி இருந்தது, 29 பின்னாடி இருந்தது. இருக்கக்கூடிய இந்த சில ஆண்டுகளில் அரசு ஆரம்ப பள்ளியோ நடுநிலை பள்ளியோ உயர்நிலை பள்ளியோ மேல்நிலை பள்ளியோ தூக்கி நிறுத்தினீங்கன்னா அடுத்த முறை ஜனங்க மீண்டும் உங்களுக்கு நீங்களே வரும்னு நினைப்பாங்க. அது செய்ய முடியும். நான் இன்னொரு உதாரணத்தை போட்டு சொல்றேன். மதுரையில் சென்னை உயர்நிலை பத்திர கிளை என்பது மதுரையில் ஒத்த கடையில் இருக்கு. நம்ம கூட இப்போ நம்ம இலங்கை ஓட்டு சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு ஊராட்சி தான், ஹைகோர்ட் வந்தாலும் பெரிய வளாகமாக மாறி போச்சு. அங்கே ஒரே வளாகத்தில் இடையில வந்து ஒரு சுவர் தான் இருக்கும், ஆரம்ப பள்ளி மேல்நிலை பள்ளி 1:5, 6:12. அந்த ஆரம்ப பள்ளியில் தென்னவன் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார், இப்போ வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கார். அந்த ஆரம்ப பள்ளியில் குழந்தைய நீங்கள் சேர்க்கணும்னா குறைந்தபட்சம் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய மன்ற உறுப்பை சிபாரிசு இல்லாமல் இடம் கிடைக்காது. இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா, அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு சிபாரிசு போய் பார்த்தேன். அதே அந்த ஆரம்ப பள்ளி அந்த வளாகத்தை விட்டு ஒரு சுவர் இருக்குன்னு பார்த்தா உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கு வந்தா பெற்றோர்கள் வந்து அவர் என்ன செய்ய முன்ன பண்ணுவார், தென்னவன் அஞ்சாவது பாஸ் பண்ற பசங்க டிசி கொடுத்து பக்கத்துல ஹையர் செகண்டரி இருக்கு போய் சேருங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு போயிடுவாங்க. ஏன் போறாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல பாங்குடியில் ஊரில் நடுநிலை பள்ளி இருக்கு, ஜோதிமணி தலைமை ஆசிரியர்
வளாகத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கார் எட்டாவது வரலின்னா. அந்த ஊராட்சியில் இருந்து ஒரு குழந்தை கூட வெளியூருக்கு ஸ்கூலுக்கு போகும்.
எல்லாம் அந்த ஊர்ல தான் ஆரம்ப பள்ளி. மதுரையிலேருந்து சிவகங்கை போற வழியில அந்த தென்னவன் ஒத்தக்கடையில இருந்து அவர் இப்போ வந்து ஒரு ஊராட்சியில் இருக்கார், அரசு பள்ளியில் இருக்கார். எல்லாரும் போய் பார்க்கணும். அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தது பூம்பு மாட்டுக்காரன் இருக்காங்க பாருங்க. அவங்க அப்பப்ப வருஷ வருஷம் மாதம் மாதம் வெளியூர் போயிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு சிறப்பு பள்ளி அது. மிகப்பெரிய போராட்டத்தினர் போய் பார்த்தேன். ஆகவே உங்கள் நீங்க தலைவராக கூட ஊராட்சி மன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசு பள்ளி எப்படி செயல்படுது? ஆரம்ப பள்ளியா, நடுநிலை பள்ளியா, உயர்நிலை பள்ளியா, மேல்நிலை பள்ளியா? அதை தூக்கி நிறுத்தினாலே மீண்டும் மக்கள் அடுத்த முறை வந்து உங்களை வந்து தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அரசுடைய பல சுகாதார திட்டங்கள் அது மக்களுக்கு போய் சேருதா? சரியா போய் சேர எப்படி இருக்கு? அடுத்தது நீங்க அந்த ஊராட்சி நீங்க செயல்படுவதன் மூலம் ரம்யா சொன்னாங்க எப்படி நேர்மையா இருக்கிறது, எப்படி பண்றோம்? ஒரு கடுமையான நெருக்கடி தான். நான் பல நேரம் சொல்றது உண்டு. ஊராட்சி தலைவராக நீ வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த கிராமத்துல பக்கத்து கிராமத்துல உறவினர்கள் நண்பர்கள் அவங்க வீட்டு ஏதாவது திருமணம் நிகழ்ச்சி நடந்தா 500 ரூபாய் 1000 ரூபாய் மொய் வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன் அப்படி மொய் வைக்காதீங்க. நீ வசதியா இருந்தா நீங்க அது உங்க இஷ்டம், அது போங்க, வாழ்த்துங்க, சாப்பிடுங்க, வாங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து அப்படி ஊராட்சியுமே தலைவரா எம்எல்ஏ வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தா 10,000 கொடுக்குறாரு, எம்பி வந்து 15,000 கொடுக்குறாரு, பத்திரிக்கை வச்சாலே 10,000 15,000 கொடுக்குறாரு. நீங்க அப்படி ஆரம்பிச்சிங்க சொன்னா அப்புறம் வேற வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட சிஸ்டத்துக்கு அந்த ஊரை நீங்க ஊராட்சி மக்களையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி கொண்டு வர்றது மட்டுமல்ல, நீங்க இருக்கக்கூடிய ஒன்றியத்துல மற்ற ஊராட்சிகள்ல உங்களுடைய செயல்பாட்டுடைய தாக்கத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய நிதியிலிருந்து பெற்று திட்டங்கள் நிறைவேற்று ஒரு அடிப்படை அம்சங்களை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கும். அப்படி போராடுகிற போது குறிப்பாக இன்றைய மாநில அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக உங்கள் மூலமாக சில கருத்துக்களை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 1996 கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழகத்தினுடைய 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு பல முயற்சிகளை மேற்கொண்டார். பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்சி ஜெயின் போன்ற வல்லுநரை அழைத்து தமிழகத்து உள்ளாட்சி அமைப்பு அதிகாரம் வழங்க வேண்டியது சம்பந்தமாக அவருடைய அவரிடமிருந்து அறிக்கையை பெற்றதும் அதை அமுலாக்குவதற்காக ஒரு உயர்நிலை குழு அமைத்து இந்த உயர்நிலை குழுவில் வந்து மொத்தம் 15 உறுப்பினர்கள், அதனுடைய அமைப்பாளராக அன்றைய அமைச்சர் கோசிமணி, உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசு திருவேங்கடம், அடுத்து கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஆளுங்கட்சியின் கரூர் மாவட்டத்தை சார்ந்த பரமத்தி சண்முகம், அன்றைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்த இன்றைய காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த என்ஆர் அழகர் ராஜா, எம்எல்ஏ அதிகமாக 2 பேர் கொடுத்திருந்தாங்க, இந்திய தேசியங்களுடைய உறுப்பினர் அப்துல் லத்தீப் இறந்துட்டாரு, ரொம்ப சமூக பார்வையுள்ளவர், அடுத்து அது அதிமுக சார்பாக கருப்பசாமி, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தீரன் சொல்லக்கூடிய ப்ரொஃபசர் பேராசிரியர் ராஜேந்திரன், அடுத்து அகில இந்திய ஃபாரோ பிளாக் சார்பாக சந்தானம், பாமக சார்பாக ஐ கணேசன், அடுத்து புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி, அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஏஎம் கோபு, ஜனதாதளத்தின் சார்பாக ஐயா கண்ணு, டாக்டர் வ மைத்திரேயன், மாநில துணைத்தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. இந்த பெயரை படித்த நோக்கம் தமிழ்த்து அனைத்து அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அளிக்கப்பட்ட அறிக்கை. இதற்கு முன்னதாக அறிக்கை குழு அமைத்து அறிக்கை பெறுவதற்கு முன்னதாக அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 30/11/96 அன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிறார். ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி அமைப்புகளாக சுயமாக செயல்பட வேண்டும் நோக்கத்தோடு அன்றைய முதல்வர் கலைஞர்கள் அவர்கள் ஆற்றிய உரை என்பது இன்றும் பொருத்தமானது, ஒரு உணர்வுபூர்வமான உரை. அவருடைய உரையில் சொல்லுகிறார், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற மாநில மக்களின் விருப்பத்தை நிறைவு செய்ய மக்களின் பிரதிகளான உங்களுக்கு மேலும் அதிக உரிமைகளையும் நிதி ஒதுக்கீட்டையும் அதிகாரம் அதிக உரிமைகளையும் நிதி ஒதுக்கீட்டையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. 1996 தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற கலைஞர் அவர்கள் என்ன சொல்லுகிறார், மக்களுடைய அடிப்படை தேவைகளை உங்களால் தான் பூர்த்தி செய்ய முடியும், அந்த அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய முடியும் என்றால் உங்களுக்கு அதிகாரம் வழங்குவதிலும் அதிகாரம் வழங்க வேண்டும் என்பதையும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அரசு அவர் தலைமையில் செயல்பட்ட அரசு உடனே இருக்கிறது
உணர்ந்துள்ளது. அடுத்து சொல்லுகிறார், இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ள திட்டங்களின் மூலம் கிடைக்கும் அனுபவத்தை கொண்டு திட்டங்களை நிறைவேற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு படிப்படியாக கூடுதல் உரிமைகளையும் அதற்கொப்ப நிதி ஆதாரங்களையும் அரசு அளிக்கும். எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாவட்ட திட்டக்குழு பற்றி சொல்றார். கலைஞர் எப்பவுமே ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு முன்னதாக தலையிடுவதற்கு முன்னதாக திட்டத்தை உருவாக்கணும்னு ஒரு ஆழமா பரிசீலிப்பார். மீண்டும் 2002 முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடஒதுக்கீடு சுயேட்சை முறையில் அமலாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தபோது, சட்டத்தில் கட்டாயம் இருந்தபோது 4 ஊராட்சிகளுக்கு தலித்து மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு ஊராட்சிகளுக்கு செயல்படல. மதுரை மாவட்டத்தில் 3, பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம். விருதுநகர்ல கொட்டக்கச்சி என்ன, இந்த ஊராட்சி தலைவர்கள் பேரளவில் போட்டியிடுவாங்க, வெற்றி பெறுவாங்க, ராஜினாமா பெறிவிடுவாங்க. அங்கு உள்ள ஆதிக்க சக்திகள் 4 ஊராட்சி தலைவர்களை செயல்பட விடல, அனுமதிக்கல. 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அப்ப மீண்டும் அந்த ஊராட்சிகளுக்கு வேற இந்த 10 ஆண்டுகள் தலித்து மக்களுக்கு 2006 வேற இதர அந்த இடஒதுக்கீட்டை மாத்தணும், பொது ஊராட்சி. அப்ப நாங்க அவரை சந்திச்சோம். 12,000 ஊராட்சியில எங்களுடைய கவனத்துக்கு வந்த 4 ஊராட்சிகள் இடஒதுக்கீடு அமலாகல. அப்ப தலித்து மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் நோக்கமே இந்த 4 ஊராட்சி செயல்படல. ஆகவே நீங்கள் சுயேட்சை முறை இடஒதுக்கீட்டை மாற்றுகிற போது இந்த 4 மாத்தாதீங்க. ஐயோ, அது எப்படி முடியும்? அவருக்குரிய பாணியில சொன்னார், இது வந்து பாப்பாப்பட்டி மாதிரி இல்லையே, பாம்புப்பட்டியும் கீரிப்பட்டியுமே இருக்குன்னார். நீங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 4 ஊராட்சி தலைவர்கள் இடஒதுக்கீடு நீங்க மாற்றினால் அரசு கெட்ட பேர் வரும். 4 மட்டுமே, தமிழ்நாடு முழுதும் இப்படி ஊராட்சி ஆயிடும், செயல்பட முடியாதவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சொன்ன உடனே, என்னப்பா இப்படி சொல்ற? உடனே ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டார். இவங்க சொல்றாங்களே, ஐயோ கஷ்டங்க. அப்பொழுது இன்றைய முதல்வர் தான் அன்றைய துணை முதல்வராக இருந்தார். சாரி, மன்னிக்கணும், அவர் வந்து உள்ளாட்சி மன்ற அமைச்சராக இருந்தார். சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அந்த 4 ஊராட்சிகளுக்கு இடஒதுக்கீட்டில் மாற்றம் இல்லைன்னு சொன்னாரு. மீண்டும் அந்த 4 ஊராட்சிகளுக்கு தலித்து மக்கள் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்கள் முயற்சி எடுத்தோம், தேர்தல் நடந்து இன்னும் சுமூகமாக நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை புரிஞ்சா உங்களுக்கு கரெக்டாக செய்வார். அன்றை முதல்வர் அடுத்து சொல்லுகிறார், மாவட்ட திட்டக்குழு சம்பந்தமாக ஒவ்வொரு ஊராட்சியும், ஊராட்சி ஒன்றியமும், மாவட்ட ஊராட்சியும் 94 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 240 பிரிவின்படி. ஏன் தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் சொன்னாங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு மாநில சட்டம் ஒண்ணும் கொண்டு வரல. ஆனா 3 உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்தாச்சு. அது அரசியல் சட்டத்தில் சொல்லப்படுகின்ற மாவட்ட திட்டக்குழு தமிழ்நாடு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்துல 240 பிரிவு, அதான் கலைஞர் பேசுறாரு. ஒவ்வொரு ஊராட்சியும், ஊராட்சி ஒன்றியமும், மாவட்ட ஊராட்சியும் 94 தமிழ்நாடு ஊராட்சி சட்டத்தின் 240 பிரிவின்படி ஆண்டுதோறும் வளர்ச்சி திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும். 3 அமைப்புகளை இணைஞ்சி. அடுத்து மாவட்ட திட்டக்குழு ஒன்றை அமைக்கவும் இச்சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. அக்குழு உள்ளாட்சி அமைப்புகளாக மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சியில் தயாரிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து மாவட்டம் முழுவதற்கும் ஒரு வரைவு வளர்ச்சி திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும். 9, 5 திட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களை தயாரிப்பதிலும் செயல்படுத்துவதிலும் ஊராட்சி நிறுவனங்கள் கணிசமான பங்கு வகிக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக, உங்கள் சார்பாக நான் இன்றைய முதல்வருக்கு விடக்கூடிய வேண்டுகோள் எல்லாம், கலைஞருக்கு 100 எடுப்பது என்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. கலைஞருக்கு 100 விழாவை எடுக்கிற போது உள்ளாட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் கனவு கண்டாரோ, எத்தகைய அதிகாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாரோ, கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முன்மொழித்தாரோ, அவைகளையெல்லாம் அவருக்கு 100 விழா காணுகிற போது அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகிற வரையில் இன்றைய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தகைய கலைஞர் குறிப்பிட்ட அந்த அதிகாரம், கலைஞர் குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடு, கலைஞர் குறிப்பிட்ட மாவட்ட திட்டக்குழு, கலைஞர் குறிப்பிட்ட மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, மக்கள் பற்றி தீர்வாண்பது என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்காக நிர்பந்தம் கொடுப்பதற்கு நாம் எல்லாம் தமிழகம் முழுவதும் ஊராட்சி மன்ற தலைவர்களை, பிரதிநிதிகளை சந்தித்து மாநில அரசு நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தகைய முயற்சிகள் மேற்கொள்கிற போது
நான் சார்பிலே உங்களோடு நிற்கும் என்பது கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.